மேகலை விஜயரங்கன். இந்த வீடியோவில் நாம் வெஜிடபிள் புலாவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஊற வைத்த பாஸ்மதி ரைஸ் ஒரு கப், சோம்பு, பட்டை, ரம்பா லீவ்ஸ், கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், ஒரு டேபிள்ஸ்பூன் நெய், ஒரு டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், இஞ்சி பூண்டு விழுது. வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், நூக்கல், பச்சை பட்டாணி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ப. கரம் மசாலா பவுடர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு பேன் காஞ்சதும் அதில் அந்த எண்ணெய் நெய்யை ஊற்றி இந்த ஹோல் ஸ்பைசஸ் அத்தனையும் போடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. பிறகு வெங்காயத்தை போடுங்க. இது மூணையும் போட்ட பிறகு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு, இங்கே தாங்க ட்ரிக் இருக்குது, இந்த அரிசியை ரொம்ப நேரம் வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். இது எவ்வளோ நேரம் வதங்குதோ அவ்வளோ நல்லது, அந்த ஃப்ளேவர் வந்து அரிசியில் ஏறும். பிறகு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுங்க. அதன் பிறகு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு, தண்ணி ஒரு கப்பு எடுத்ததால் ரெண்டு கப் ஊற்றுங்க, ஏன்னா வெஜிடபிள்ஸே ஒரு கப் வந்துடும் நமக்கு. ஸோ அதன் பிறகு கலந்து எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வைங்க. ஏன்னா என்னுடைய குக்கரில் நான் ஒரு விசில் வந்ததும் 15 நிமிஷம் கழித்து தரப்பேன், சரியாக இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குக்கரில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பொலபொலன்னு வெந்திருக்கும் நல்லா. இதில் முதல்ல ஒரு ட்ரிக் நான் சொன்ன மாதிரி, இந்த ரைஸை மட்டும் முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போடுங்க. நிறைய பேர் முதலே வெஜிடபிள்ஸ் போட்டுருவாங்க. ஸோ இந்த பாஸ்மதி ரைஸுக்கு ஏற்ற அந்த ஃப்ளேவர் வந்து அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.